லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் டாக்டர் சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த இரண்டு தினங்களா பாத்தீங்கன்னா செய்திகள்ல உங்களுடைய பெயர் தான் ரொம்பவே அடிபடுது. நிறைய அதையொட்டி சர்ச்சைகள் விவாதங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு சிறந்த புற்றுநோய் சிகிச்சைக்கான மருத்துவர் அப்படிங்கிறது தெரியும். அரசியலுக்கு வந்து என்ன சாதித்தீர்கள்? நான் வந்து முதலையே குறிப்பிடுறேன், நீங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு மாறி மாறி இருந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு கட்சியிலும் என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் வெளியில் சென்றீர்கள் அப்படிங்கிறது முதல் கேள்வி. குறிப்பா இப்போது பாஜகவிலிருந்து உங்களை வெளியேற்றி இருக்கிறார்கள், அதாவது நீங்களா போறேன்னு சொல்லலைன்னாலும் உங்களை வெளியேற்றி விடுவார்கள் என்று தெரியும். அதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு நீங்க பாஜகவை சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏன் அப்படி பேசுனீங்க? உங்களுக்கு கட்சியில இருந்து முன்கூட்டியே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? முதல்ல அந்த கேள்விக்கு பிறகு நம்ம அடுத்தது விஷயத்துக்குள்ள. மற்ற கட்சிகள் இருந்து சொல்றீங்களா? நான் இருந்த கட்சிகள்ல இருந்து வெளியே வந்ததுக்கான காரணங்கள் கேட்கறீங்க. ஆமா, நான் முதல்ல பயணித்தது மதிமுகவுல. ஐயா, வைகோக்கு கீழே தான் நான் பணியாற்றேன். அப்ப மாவட்ட செயலாளராக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஐயா வைகோ அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், சாட்டம் பட பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நிகழ்வுல பினாங்கில இருந்து அங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தை சார்ந்த முதல்வர் அங்கிருந்து தமிழகம் வந்திருந்தார், துணை முதல்வர் நினைக்கிறேன் அங்க பினாங்கில. அப்ப அவரை வரவேற்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது நான் சொன்ன சில கருத்துக்கள் வந்து இல்லை, அந்த முறை என்ன சொன்னது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இருந்தா மதிமுக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். அது அந்த நேரம் நான் மதிமுக சேர்ந்து 3 வருடம் தான் இருந்தது. அப்ப திடீர்னு அவர்கிட்ட போன் வந்தது, சொன்னாரு ரொம்ப நன்றி டாக்டர், எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன் இல்லையா, என்னோட சும்மா ஒரு கருத்தை சொன்னேன், திமுகவோட கூட்டணி இருந்தா மதிமுக என்னோட சீட் நல்லா கிடைக்கும் சொல்லியிருந்தேன். தவறு நான் இல்லையான்னு சொன்னேன். அப்ப அந்த நேரம் வந்து பினாங்க முதல் வரும்போது செஞ்ச ஏற்பாடுகள் எல்லாம் போதும், ஏற்பாடு நிப்பாட்டி இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஒரு எமோஷனல் ரூல் பர்சன் ஆனும், எனக்கு அதனால என்ன பண்ணிட்டு சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா அடுத்து அவர் நிறைய போன் பண்ணாரு, நான் பட்டு போகல. அது அதுதான் மதிமுக. சரி, ஏற்கனவே பாஜகல இருந்திருக்கீங்க, திமுகவுக்கு வந்தீங்க, திரும்பவும் பாஜகவுக்கு போனீங்க. இந்த 3 விஷயங்கள்ல என்ன நடந்தது சுருக்கமா சொல்லுங்க. ஆமா, முதல்ல பாஜகல இருந்தது அது வந்து ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி தான். திடீர்னு என்ன பண்றாங்கன்னு இந்த மாதிரி மதிமுக வெளியே வந்த உடனே ஒரு நாள் வந்து அமைச்சர் பொன்னார் வந்திருக்கிறாரு, சர்க்கியூட் கோர்ஸ்ல இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னாங்க. நான் சரி, ஒரு பெரிய அமைச்சர் உங்களை கூப்பிடுறாருன்றனால நான் போனேன். அப்போ ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன சொன்னாரு, அப்படியே வந்துருங்க டாக்டர், பிஜேபியில ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் இல்ல நச்சி, நான் என்ன யோசனை பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அவர் என்ன பண்ணிட்டாரு, என் கையை பிடிச்சு ஒரு ரூமுக்கு கூட்டு போறதுக்கு போனாரு. அங்க கதவை திறந்தாங்கன்னா ஏற்கனவே பத்திரிகையாளர் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. டாக்டர் ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லி பத்திரிகையாளர் ஏற்கனவே அந்த ரூம்ல உட்கார வச்சிருக்கிறாங்க, என்னைய அவர் பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு அப்படி ஒரு சந்திப்பு நடக்க போதுன்னே எனக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லிட்டாரு பொன்னார் அண்ணாச்சி அவர்கள், நான் மத்திய அமைச்சரா இருக்கிறேன், நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்ட்டு மறைந்த அந்த கட்சியோட மாவட்ட சுரேந்திரன் அண்ணன் சொல்லிட்டாரு, உங்களை சேர்த்துருவோம்னு சொல்லியிருந்தாரு. பத்திரிகையாளர் வந்துட்டாங்க, இந்த நேரம் நீங்க இல்லைன்னு போயிட்டீங்கன்னா சிங்கம் மயூர் பாத்துக்காங்க டாக்டர் அப்படின்னாரு. வேற வழி இல்லாம அந்த நேரம் அங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பயே ஒரு 1-2 மாதத்திலேயே நான் வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் திமுகவில் தான் வந்து நம்மளுடைய இன்றைய தலைவர் அவர்கள் முதல்வர் அவருடைய தலைமையில் அன்று நான் வந்து சேர்ந்தேன். அன்னைக்கு திமுகவில் சேர்ந்து அதில் பணியாற்றி கொண்டிருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு குடும்பமே திராவிடம் சார்ந்த ஒரு சித்தாந்தர் வந்தனால அதை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல வாய்ப்புகள் தலைவர் அவர்கள் கொடுத்தாங்க. 2 இடைத்தேர்தலில் போட்டியிடப்பட வாய்ப்பு, அது 2வது இடைத்தேர்தலில் வெற்றியும் பெற்றேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய இதுல மரணத்துல கூட மர்மம் இருக்கிறது, அந்த கைரேகையில மர்மம் சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து அது தொடர்ந்து அதை கூட செஞ்சு இன்னைக்கு அது தீர்ப்பு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆமா, அந்த கைரேகை வந்து போர்ஜரியான அந்த மாதிரியும் இருக்கிறது அப்படின்னு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த எலெக்ஷன் நேரத்துல சீட்டு வராத பொழுது ஒரு மனசு கஷ்டமா இருந்தது. நம்ம இவ்வளவு நாள் பயணிச்சோம், வேலை பண்ணோம், சீட்டு வரலையே இருக்கும் பொழுது அந்த நேரத்துல பாஜக வந்து அந்த நேரத்திலயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை காட்டினாங்களா, இந்த இடத்துல உங்களை நாங்க நிக்க வைக்கிறோம் நீங்க வாங்கன்னு காட்டினாங்களா? ஆமா ஆமா, பிஜேபி அந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி உடனே வாங்க கொடுக்குறோம், இதுல இல்லைனாலுமே உங்களுக்கு பல பொறுப்புகள் தரும் அதுன்னு வழக்கம் போல சொல்லுவாங்க. அவங்களோடது அன்றைய தினத்துக்கு கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஒரு டிவி பேட்டி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இது, அவங்களுக்கு தலைமையில நல்ல பேர் கிடைக்கும்ல. அந்த அடிப்படையில
இப்படி பண்ணிட்டாங்க, உள்ள வந்தோம். ஆனா ஓட்டு கேட்க போகும் பொழுதே நம்மளுக்கு ஒரு மோசமான அனுபவங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இஸ்லாமிய மக்கள் இருக்க ஏரியால உள்ள நுழைய விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஒரு மருத்துவரா நான் போய் வந்திருக்கக்கூடிய மதுரையில சில தெருக்கள்ல போக முடியல, பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளரா உள்ள போக முடியல, அப்படி ஒரு நிலை. அதுவே எனக்கு மனசு கஷ்டம், ஐயோ தப்பான சாய்ஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இது. சில மக்கள் சந்திக்கக்கூடிய பேஷண்டா வரக்கூடியவங்களுமே உங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நிறைய பண்ணிருக்கீங்க பண்றீங்க, ஆனா எங்க விரல் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு வராது, அது உங்களுக்கு போடுற ஓட்டு கிடையாது, அது ஒன்று வந்து மோடிக்கு போடுற ஓட்டு, அது நிச்சயம் போட முடியாது அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. நானுமே ஒரு 50-55,000 வாக்குகள் வாங்கினேன், யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஓட்டுகள் வாங்கினேன். அப்போ நிறைய பேர் சொன்னது கூட என்னை சந்திச்சவங்கெல்லாம், எங்கள் வாழ்க்கையிலே 6-7 முறை கூட ஓட்டு போட்டிருக்கிறோம், இந்த முறை எங்களுக்கு டாக்டர் சரவணனுக்காக என் கையை போகவே இல்லை, அந்த பட்டனை தாமரை சின்னத்தை அமுக்கும் போது எங்கள் மனசில் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அதை மீறி டாக்டர் சரவணனுக்காக இந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. அப்போ அதுலேருந்தே எனக்கு லேசாக ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தான், பட் வந்தாச்சு இல்லையா, அதனால ஏதாச்சும் ஒரு பேச்சர் பண்ணி இப்போ போய்கிட்டு இருப்போம்னு போய்கிட்டு இருக்கையில் தான் வரிசையாக ஒரு மத ரீதியான சண்டையை தூண்டுறது, அது இல்லாட்டி போனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன கலவரம் வரணும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனையை வச்சு ஒரு அரசியல், இதுதான் அவங்களுடைய ஒரு அஜெண்டாவா போய்கிட்டே இருந்துச்சு. அதனால இரண்டு முறையும் பாத்தீங்கன்னா, இரண்டு முறையும் பாஜகவுக்கு நான் செல்லவில்லை, அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. சரி, நேற்று முன்தினம் நடந்த அந்த நிகழ்வுக்கு போலாம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. செருப்பை தூக்கி போட வேண்டும் என்று முன்னாடியே அஜெண்டா இருந்ததா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது என்னன்னா, அவரே ஒரு முன்னாள் IPS அதிகாரி, ஒரு அமைச்சர் வந்தா ஒரு இறந்து போன ராணுவ வீரரின் உடலுக்கு யார் மரியாதை செலுத்த வேண்டும் அரசு சார்பில் என்பது தெரியும், அந்த புரோட்டோகால் அனைவருக்குமே தெரியும். குறிப்பா அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்ததுனால நன்றாக தெரிந்திருக்கும், உங்களுக்கும் தெரிந்திருக்கும். எதற்காக தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அங்க போனீங்க, அவர் போன நேரத்துல அதே நேரத்துல போக வேண்டிய அவசியம் என்ன, என்ன நடந்தது? உங்களுக்குள்ள மீட்டிங் நடந்திருக்கும் இல்லையா, நீங்க பாஜகல இருந்திருக்கும் போது என்ன நடந்தது, என்ன உங்களுடைய திட்டமா இருந்தது? மீட்டிங்கில் நடக்கலை, எனக்கு ஒரு அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க, இந்த மாதிரி வந்து லட்சுமணன் அவருடைய உடல் வருகிறது, அது நம்ம வந்து போய் அதுக்கு அஞ்சலி செலுத்தணும், வந்துருங்க, நல்லா ஒரு கூட்டம் போக முடியாது போக கூடாதுன்னு நீங்க சொல்லலையா? எனக்கு அந்த புரோட்டோகால் தெரியாதுல்ல, நான் ஒரு மருத்துவர், எனக்கு வந்து தெரியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கார்கில் அந்த போறப்ப MLA-வா இருக்கிறேன், அந்த தொகுதியோட சிட்டிங் MLA-வா இருக்கிறேன். அப்போ இதே மாதிரி ஒரு ராணுவ வீரருடைய உடல் வரும்பொழுது போய் அஞ்சலி செலுத்தினேன் நான். அப்ப ஆனா MLA-வா அந்த பெரிய இருந்தேன், அதனால எனக்கு இந்த ரொம்ப நுணுக்கம் உண்மையிலே எனக்கு தெரியல, புரோட்டோகால் எனக்கு தெரியல. அப்ப இவர் சொன்னாரு 200-300 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாரு, அதான் அடிப்படையில நான் அங்க போயிருந்தேன். அப்புறம் அவரு வந்தாரு, வந்து அஞ்சலி செலுத்துறது. 200-300 பேர் நீங்க கூட்டிட்டு போன ஆளுங்க தானே, உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் தானே? ஆமா ஆமா, மாவட்ட தலைவர். திடீர்னு அவங்களுக்கு எப்படி செருப்பு, அதாவது ஒரு காலணியை தூக்கி வீசுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலேயே அப்படி ஒரு நிகழ்வு நடக்குமானால் ஒரு மிகப்பெரிய அவமானம் சட்ட ரீதியாக தவறும் கூட. ஒரு அமைச்சர் தேசிய கொடியை கட்டி கொண்டு அந்த கார்ல வரும் பொழுது அதன் மீது காலணி எரிய வேண்டும் என்ற துணிச்சலோ இல்ல ஒரு கோபமோ அங்க ஏன் ஏற்பட்டுச்சு? இல்ல, அந்த இடத்துல மாநகர மாவட்ட தலைவர் நான் மட்டும் கிடையாது, புறநகர்ன்னு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் தலைமையிலேயே அங்க நிர்வாகிகள் உள்ள இருக்கிறாங்க. ரெண்டு ரெவென்யூ மாவட்டம்ன்றது ஒரு மதுரை, அதுல ரெண்டு பிரிவு இருக்கும், மாநகர் இருக்கும் புறநகர் இருக்கும், எல்லா கட்சியிலுமே அதை மாதிரி இருக்கும். இப்ப மாநகர் சார்பா நான் கூட்டு போறேன், புறநகர் சார்பா அங்க இருந்து ஆளுங்க வந்திருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டம் அது. அப்ப நாங்க போயிருக்கிறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு, அது நடக்குது. இது வந்து நடக்கும் பொழுது இது கொஞ்சம் நாங்க இருக்கிற இடத்துல நடக்கல, அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துலதான் அந்த பிரச்சனை, அமைச்சர் அவர்கள் போகும் பொழுது அந்த நடந்திருக்கிறது. அதனால இப்ப ரீட்ரஸ்பெக்டிவா நான் பார்க்கும் பொழுது என் பங்குக்கு ஆள் கூப்பிட்டு வரணும், கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அந்த இடத்துக்கு, புரோட்டோகால் தெரியல வந்திருக்கிறேன், புரோட்டோகால் தெரிஞ்சு அண்ணாமலை சரியா கூப்பிட்டு வர சொன்னாருன்றது இப்ப எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப புறநகர்ல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் தான் அண்ணாமலை அவர்களோட கார்ல வந்து இறங்குறாரு, நான் தனிச்சு நான் போயிருக்கேன். சிவகங்கையில செருப்பை தூக்கி வீசின அந்த பெண் யாரு, நீங்க அழைத்து போன பெண்ணா இல்ல அந்த புறநகர் பகுதி பொறுப்பாளர் அழைத்து வந்த பெண்ணா? அவங்க BJP சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களும் ஒருத்தவங்க தான். அவங்க தனிப்பட்டு பொதுக்கூட்டங்களுக்கு தலைமை சொல்லும் போது பணம் கொடுத்து கூட்டத்தை அழைச்சிட்டு போவோம், அது நான் அழைச்சிட்டு போற கூட்டம். இது வந்து BJP கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள். நான் மாவட்டத்தில் இப்ப என்ன சார் கரண்டா ரேட் என்ன, ஒரு ஆள் கூட்டிட்டு
அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் ஓட்டு வாங்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கூட்டத்துக்கு இப்ப எல்லாம் கால்சீட்டு பேசிச்சு, இப்ப பிராங்கா அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்குள்ள நிலை அது, இன்னைக்கு ஊடகங்கள் வந்துருச்சுல, நீங்களான பேசுறத வந்து ஸ்டேஜ்ல வந்து கேட்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு இல்ல, வீட்டுல இருந்து டிவிலேயே பாத்துட்டு போயிடலாம் அப்படின்ற பொழுது இந்த மாதிரி. ஆனா வெளியே வந்து ஒரு கூட்டத்தை காமிக்கணும், கட்சிக்கான ஒரு இமேஜை காமிக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கக்கூடிய அரசியல் நடக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் தான். இவங்கெல்லாம் கட்சி நிர்வாகிகள், இவங்க இன்னைக்கு நான் மாவட்ட தலைவரா இருந்து நான் சொன்னா வருவாங்க, நாளைக்கு ஒரு மாவட்ட தலைவர் வந்து இருந்து வாங்க சொற்கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னா வருவாங்க. அதனால இது வந்து என்னோட ஆளு உங்களோட ஆளும் கிடையாது, பிஜேபியில அவங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க. அப்ப மாநகர நிர்வாகி இருக்கிறோம், புறநகர் நிர்வாகி இருக்கிறோம், அப்ப வந்து இதுல விஷமிகள் யாராவது இருக்கலாம், ஒரு 5-10% விஷமிகள் இருந்திருக்கலாம், எனக்கு அது தெரியாது. அதுதான் சரி, அதாவது ஒருவேளை அந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த பழி உங்கள் மீது வரும் என்பது தெரியும். அப்ப உள்நோக்கத்தோடு வேற யாரையோ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி உங்களுக்கு பாஜகவுக்குள்ளேயே அந்த போட்டிகள் இருக்கா, அடுத்தது நான் தான் பொறுப்பா வரணும், இல்ல அவர் வந்து இருப்பதால் எனக்கு தடையா இருக்குன்னு அப்படி யாராவது இருக்காங்களா? நிச்சயம் இருக்காங்க, மதுரையிலேயே இருக்கிறாங்க. நம்ம என்னுடைய இருப்பு பிடிக்காமல் வந்த உடனே இவருக்கு இந்த பொறுப்பு வந்துருது இவர் அப்படின்ற மாதிரி நினைச்சு, இவர் போட்டியாக இருப்பாரோ நினைச்சு செயல்படுறவங்க, மறைமுகமா ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு போஸ்டர் போடுறவங்க, ரெண்டு தொந்தரவு பண்றவங்க இருக்கிறாங்க கட்சியில இருக்கிறாங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா, யாரும் வந்து தேடி எல்லாம் போய் பாக்குறது இல்ல. இன்றைக்கு உங்களுடைய செய்தி இரு தினங்களா எப்படி வருதுன்னா, நீங்க அந்த நீல நிற சட்டை அணிந்திருக்கிறது, அடுத்தது பாத்தீங்கன்னா பிங்க் நிற சட்டை, அப்ப ஒரு மாதிரி பேசுறீங்க, அடுத்தது ஒரு மாதிரி பேசுறீங்க, இரண்டுக்கும் இடையில் ஒரு சில மணி நேரங்கள் தான் வந்து வேறுபாடு இருக்கிறது. அந்த முதல்ல நீல சட்டை அணிந்திருக்கும் போது ரொம்ப ஆவேசமா அமைச்சரை திட்டுறீங்க, என்ன நடந்தது, அது சொல்லி கொடுத்து பேசுனீங்களா இல்ல உள்ளுக்குள்ள உங்க மனசுக்குள்ள இருந்த கோபமா? ஆனா இத்தனை மணி நேரத்திலயே அவர்கிட்ட போய் நீங்க வந்து சமரசமா பேசுறீங்க, மன்னிப்பு கேக்குறீங்க, என்ன நடந்தது? நீல சட்டை அணிந்திருக்கும் போது என்ன மனநிலையில், யார் கட்டுப்பாட்டுல இருந்து? கட்சியோட மாவட்ட தலைவரா நான் இருக்கேன், கட்சி ஆபீஸ்ல இருக்கிறேன், எனக்கான உத்தரவு வந்து அண்ணாமலை அங்கிருந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுங்கன்றாரு. நான் சொல்றேன், இதுல வந்து கடைசி ஒரு பேராகிராஃபா வந்து இந்த மாதிரி பிஜேபி தொண்டர்களால் பண்ணி பொதுமக்கள் அந்த இடத்துல கொதிச்சு எழுந்து பண்ணிட்டாங்க, பண்ணியிருக்கணும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பிஜேபி தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அது வந்து பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயல், அதுக்கு எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்ணுவான்னு கேட்கும் பொழுது அந்த மாதிரில வேண்டியதில்லை, நீங்க இவரை மட்டும் அட்டாக் பண்ணி மட்டும் பேசுங்க இந்த மாதிரின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த விஷயங்களை நான் அங்கே சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து கட்சியோட ஒரு மாவட்ட தலைவரை சொல்லிடுறேன். அதற்கு பிறகு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இதில் முடிஞ்சிருது, முடிஞ்சு அந்த 2-3 மணி நேரம் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் கிடைக்குது. அப்போ பல பேரை சந்திக்கிறோம், பல ஃபோன் கால்ஸ் வருது, சில கால்ஸ் திட்டி வருது, சில கால்ஸ் பாராட்டி வருது, பிஜேபி காரங்க பாராட்டி வருது. அப்படி வரப்பொழுது கடைசி எப்படி வருதுன்னா, மாவட்ட தலைவராக இருக்கிறதுனால இவர் தான் பிளான் பண்ணி பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வர்ற மாதிரி வருகிறது. அப்போ எனக்கு மனசு கஷ்டமாகுது. நம்ம வந்து இருக்கிற இடத்துல நல்லா வேலை பார்க்கணும், தலைமை சொல்றது செய்யணும்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில இந்த மாதிரி வருது. அப்போ நம்ம ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருவோம், இவ்வளவு ஒரு துவேஷமான அரசியல் நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு டாக்டரை 2 மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம், 2 நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், அதன் மூலம் மக்கள் மனசை கவரலாம். இது மட்டும்தான் நம்மளுடைய அரசியலாக ஒரு சேவை அடிப்படையில தான் இருக்குது அது. அப்போ இந்த மாதிரி ஒரு துவேஷ அரசியல்ன்றது நமக்கு சரி வராது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தவறு நடக்கும்பொழுது அதை வந்து நம்ம தார்மீகமாக அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுறது நல்லது. ஏன்னா தலைமை சொல்லலை, அதனால கட்சியை விட்டு கூட நம்ம விலகிடுவோம், நம்ம அதுல காரணம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திடுவோம் அவ்வளவுதான். அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டு போய் மாண்புமிகு அமைச்சரை சந்திச்சு அவர்கிட்ட அந்த விளக்கத்தை நான் சொன்னேன். அவருமே ரொம்ப ஐயா சோஜனரஸ், அவர் செய்யறதுமே அவர் சொன்னார். அந்த தகுதின்னு நான் சொன்ன வார்த்தை வந்து புரோட்டோகால மீன் பண்ணியிருந்தேன் டாக்டர், அது வந்து என்னோட தமிழ் அப்படி தவற புரிந்து கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவரும் சொன்னார். ஐ வாஸ் ஆல்சோ கன்வின்ஸ்டு, பேசிட்டு அவ்வளோதான், ஜஸ்ட் ஹேட் அ காஃபி அண்ட் நான் வெளியே வந்துட்டேன். பிரஸ் இருந்தாங்க, பிரஸ் கிட்ட அந்த உண்மையை சொல்லும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், இவ்வளவு நடந்துருச்சு இனிமேல் பிஜேபியில தொடருவீங்களான்னு கேட்டாரு. தொடர வாய்ப்பு இல்லை விலகிறேன்னு சொல்லும் பொழுது, இப்படி ஒரே இந்த ஒரு நிகழ்ச்சியில நீங்க வெளியே வந்துடுவீங்களான்னு கேட்கும் பொழுது, இல்லை இல்லை 6-7 மாதமாகவே மனக்காயத்தோட பல்வேறு இதுகள்ல ஒட்ட முடியாம தாமரையில் தண்ணீராக பயணிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட ராஜினாமா கடிதத்தை 6-7 மாதத்துக்கு முன்னாடியே நான் அனுப்பி அதை ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது ஒரு இதா வந்துகிட்டு இருக்கு. பிஜேபியிலேயே ரெட்டை தலைமை மாதிரி இருக்கும், ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை சாரை காமிப்பாங்க, ஆனா ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி மட்டும் வெளியே பிரஸ் மீட் மட்டும் கொடுப்பாரு, உள்ள வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் இருப்பாங்க, அவங்க தான் கட்சியை வழி நடத்துவாங்க. அப்ப இந்த இதுல அங்க கே சி விநாயகம் ஜின்னு சீனியரான RSS சார்ந்த ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அவங்க அந்த கோட்பாடுக்கு ஏத்த மாதிரி அதை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க. அந்த அப்ப நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு மவுத் பீஸ் அப்படின்னு சொல்றீங்க?
ஆமா அப்படித்தான் செயல்பட்டுகிட்டு இருக்கிறார். அப்படித்தான் செயல்பட அவர் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு, இது பண்ணுவாரு, முடிவுகள் இப்ப நான் சொல்லக்கூடிய சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட அவரால் செயல்படுத்த முடியாது. அது வந்து மேல ஒப்புதல் வாங்கிதான் பண்ண முடியும். அந்த கட்சியுடைய இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் இருக்கும். நம்ம அதெல்லாம் குறைய சொல்லவே முடியாது. அண்ணாமலை வெரி சோ ஜென்டில் டு மீ, வெரி கைண்டு, ரொம்ப ரொம்ப என்கிட்ட ரொம்ப நல்ல உறவோட இருந்த ஒருத்தர். அவர் அரசியல் பண்றதுல அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது இருக்கலாம். ஒரு பேசும் பொருளை நம்ம இருக்கணும். காலையில பேப்பர்ல தலைப்பு செய்தியா நம்ம வரணும்னா அவனை திட்டு, திமுக திட்டு, அவரை திட்டு, ஏடிஎம்கே திட்ட முடியாது அவங்க கூட்டணிக்கு போய்கிட்டு இருக்கிறனால. ஆனா அதனால திட்டு யாரை திட்டினா நம்ம பேப்பர்ல வரலாம், எதை ட்விட்டர்ல போடணும், எதை யாரை திட்டணும், எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்புவோம், அதுல போய் இதுதான் அவங்களோட அரசியலாக இருக்கும். சரி, அதாவது நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, பாஜக தலைமை அலுவலகத்துல ஆர் எஸ் எஸ் ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய கைப்பாவையாக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க பேசினதுதான், இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு நீங்க உடனே கட்சியில இருந்து விலகிடுவீங்களா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு வந்திருக்கு. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருசா ஏதாவது இது போன்ற சம்பவங்கள் செஞ்சாதான் இப்படி ஒருத்தர் இருக்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியும். இப்ப நம்ம சமீபத்துல நூபூர் சர்மா பார்த்தோம், அவங்களை யாரும் கைதெல்லாம் செய்யல. அவங்க பாத்தீங்கன்னா பேசின ஒரு கருத்துக்காக இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்படுபவரா இருக்கிறாரு. பாஜகவில் வந்து தெரிந்த முகமாக மாறி இருக்கிறார். பாஜகவில இருக்கிறதுக்கு இருப்பை காட்டுவதற்கு இது போன்ற சம்பவங்களை வந்து செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு நீங்க வந்து பயந்து வெளியில வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து உங்களுக்கு மிரட்டல் வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இன்னொரு புறம் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வு தனக்கு அவமானம் என்று அமைச்சர் உங்ககிட்ட சமரசம் பேசி உங்களை வர சொன்னதாகவும் இருக்கு. ரெண்டு கருத்து இருக்கு. நீங்களா போனீங்களா, மிரட்டப்பட்டீங்களா, இல்ல அமைச்சர் தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்ததா, என்ன நடந்தது? நானா போனேன், சொன்னேன் இல்லையா, மனசாட்சி சொல்லுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ரெண்டு மூணு கட்சி மாறினேன்றதே வந்து நான் போய் அந்த கட்சியில இருந்து சம்பாதிச்சு கொள்ளையடிச்சுட்டு அடுத்த கட்சிக்கு போகல. இல்ல என்னோட மனசாட்சியோட என்ன பண்றேன் நான் இதுல, அதனால இதுல யாரும் மிரட்டுறதுக்கு வேலை இல்லை. நானும் பயந்து போறதுக்கான வேலையும் கிடையாது. நான் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த கட்சியில இருக்கக்கூடிய நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மரண இதுல சந்தேகம் இருக்குன்னு வழக்கு போட்ட ஒரு ஆள் நான். நம் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கை நடத்தி அதுல நான் வந்து வெற்றியும் கண்ட ஒருத்தர் நான். அப்பயே போய் சிபிஐல போய் கூட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன், எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன். அதனால நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கான இது கிடையாது. எனக்கான ஒரு இது, நான் வளர்க்கப்பட்ட விதம், நான் வந்து திராவிட இதுல இருந்து வந்த நல்ல சுயமரியாதை தன்மானம் நமக்கான பொறுப்பு அதோட போய்கிட்டு இருக்கு, பயணிக்கக்கூடிய ஒரு ஆள்னால எனக்கு எது சரியின் படதோ செய்யறேன் அடுத்தவங்களுக்கு. அதனால என்ன, ரெண்டு கட்சி மாறினாலும் யாருக்கு என்ன பாதிப்பு வந்தது, எந்த பாதிப்பும் அங்க போய் நான் அதிகமான அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவ்வளவுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப இதையெல்லாம் பார்த்த பிறகு அரசியலே வேணாம் அப்படின்னு தோணுதா, இல்ல வேற கட்சியில இணைந்து மீண்டும் பணியாற்ற வேண்டும் தோணுதா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, நீங்க ஒரு டாக்டர், நிறைய பேருக்கு இலவசமா நீங்க மருத்துவம் பாக்குறது எல்லாமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரை ஒரு எதிர்மறையான ஒரு நபரா இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க, அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது, என்ன முடிவோட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதை பத்தி எதுவுமே செஞ்சுக்கறல. இப்ப அரசியல் நிச்சயமாக நான் தொடருவேன், மருத்துவராகவும் இருப்பேன், அரசியல் நிச்சயமாக நான் தொடருவேன். ஏன்னா அதன் மூலம் அதிகமான மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமாக நான் அரசியலில் இருப்பேன். சரி, இதுல முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 75வது ஆண்டு நிறைவு பெறுகிறது, பவள விழா எல்லாம் வீட்டுக்கு விட்டு தேசிய கொடி ஏற்றுங்கிறாங்க, அமைச்சரோட கார் ஒரு தேசிய கொடியோட வருது, தேசபக்தி மிகவும் நிறைந்தவர்கள், இந்த தேசியத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம், திமுக வந்து தேசியத்திற்கு எதிரானவர்கள், போலி திராவிடம் பேசுபவர்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்தை வைக்கிறார். எல்லாம் பாஜகவினர் ஒரு தேசிய குடியை பார்த்தோன்னே ஒரு மரியாதையோட எல்லாம் பாத்துக்கணும், செருப்பு எடுக்கிற அளவுக்கு மனசு எங்க இருந்து வருது, என்ன ஒரு போக்கு அதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பாஜகவுக்கு போன பிறகு தேசபக்தி அதிகமானதா உணர்ந்தீங்களா? ஏன்னா நீங்க இருந்துட்டு வந்திருக்கீங்க, அதனால கேக்குறாங்க. போன உடனே ஏதாவது தேசியத்தை பத்தி ரொம்ப பேசி உங்க தேசபக்தி ஏதாவது வளர்ந்துதா, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக இல்ல, அவங்க வந்து அரசியல் காரணத்துக்காக இந்த தேசிய கூடிய மக்களுக்கு தர ஒரு நிகழ்வை இப்ப அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த 75வது சுதந்திர தினத்தை இது பண்றதுக்காக அவங்க அரசியல் உள்நோக்கத்தோட தான் இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தேசிய உணர்வு இருக்கு. அதனால ஒரு ஆளை இது மட்டும் கொடுக்கலாம். இப்படி கொரோனா பீரியட்ல பிஎம் சொன்னார் இல்லையா, எல்லாரும் கை தட்டுங்க, குத்துவிளக்கு ஏத்துங்க, யோகா பண்ணுங்க, அந்த மாதிரி ஜென்ரல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். வரக்கூடிய நம்ம 75வது சுதந்திர தினத்தை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுங்க, சிறப்பாக வரவேற்கணும் ஒருத்தரும், அப்படி ஒவ்வொரு வீட்லயும் கொடியேற்றுங்கன்னு சொன்னா மட்டும் போதும். பட் ரொம்ப பர்பஸா எடுத்து மாவட்ட தலைவருக்கெல்லாம் ஒரு டாஸ்க், 25 லட்சம் ரூபாய்க்கு கொடி வாங்கி போய் முடிஞ்ச அளவுக்கு வீடு வீடா 1 லட்சம் கொடியை கொடுங்க ஒவ்வொரு மாவட்டத்துல, அப்படி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றது எல்லாமே வந்து தேசத்தின் மேல பற்று இருக்கிற மாதிரி
மக்களை இதெல்லாம் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக அவங்க செஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட என் கையில இருக்கு. ஐயா மோடி அவர்கள் PM வந்து மக்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புற மாதிரி ஒரு கார்டு கொடுக்க சொன்னாங்க எங்க எல்லாரையும். அந்த கார்டை எடுத்து பார்த்தோன்னு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எந்த சின்ன குழந்தைகிட்ட போய் நம்மளுக்கு யாரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா குழந்தை யார பேரை சொல்லும்? மகாத்மா காந்தியடிகள் பேரை தான் முதல் சொல்லும். முதல் பேர் அது ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நீ என்ன என்னவா வருவ? காந்தியா வருவேன். நம்ம ரூபா நோட்ல யார் படம் இருக்கும்? காந்தி படம் இருக்கும். ஆனா அவரோட படம் அந்த சுதந்திர தியாகிகள் அவங்க போட்டிருக்க லிஸ்ட்ல போட்டோஸ்ல காந்தியோட படத்தை காணும். முதல் படமா இருந்துக்கணும்ல இந்த மகாத்மாவோட படம் முதல் படமாக இருந்துருக்கணும். படம் இல்ல சமுதாயம் நிறைய பார்த்தா அவங்க வந்து நாங்க இந்த கட்சி இல்ல பார்ப்பனர் கட்சி இல்லைன்னு சொல்றதுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அங்க சீட்டு கொடுத்தோம். நாங்க பட்டியலின மக்களுக்கு கொடுத்தோம். பழங்குடி புகைப்படங்கள் அதுல இருந்தது நிறைய கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க படமா தாரு. இப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க அந்த நேர சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்கன்றது அப்பட்டமா இருக்கு. பெரிய ஒரு ஏமாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படம் அதுல இல்ல. அப்ப வந்து இவ்வளவு பிளான் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல போட்டோ கலெக்ஷன்ல வந்து மகாத்மா காந்தியடிகள் படம் இல்லாம அண்ணல் அம்பேத்கர் படம் இல்லாம இருக்கு என்றால் இதுல அரசியல் இருக்கிறதா இல்லையா? நான் அந்த படத்தை கூட அந்த கையிலே வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அவங்களுடைய முதல் பக்கம். இது அந்த போட்டோஸ் இருக்க பக்கம். இது நீங்க யார்ட்டையாச்சும் ஒருத்தட்ட வாங்கி கூட பார்க்கலாம் நிர்வாகிகள் கிட்ட. இதுல வந்து மகாத்மா அவர்களுடைய படம் கிடையாது, அண்ணல் அம்பேத்கர் படம் இல்லை. அப்ப பர்பஸாக இது வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களுடைய அந்த ஹிடன் அஜெண்டா இதுல தெரிய வருகிறது. அவங்களுடைய அந்த வெறுப்பு அரசியல் அவங்களுக்கு எல்லாமே இதுல வந்து புலனாகிறது. இதுவே வந்து ஒரு சாட்சி. நான் சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய கன்ஃபஷன் கூட எடுத்துக்கலாம். நான் சொன்னது அந்த கன்ஃபஷனுக்கான ப்ரூஃப் இதுதான். சரி, இப்ப நீங்க கடந்த நிகழ்வுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாஜக வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு மருத்துவரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு, அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது பயம் இருக்கு அவங்களுக்கு? இப்ப கட்சியில இருந்து வெளியில வந்த பிறகு எப்படி உணர்கிறீர்கள்? அதெல்லாம் ஒண்ணு, நான் ருட்டீனா என்னுடைய மருத்துவமனை வர்றேன் பாக்குறேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியாத அவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயம் கேள்விட்டு அவங்கள மாதிரி உங்களை நம்பி நிறைய பேர் பாஜக சேர்ந்திருப்பாங்க. இப்ப பாஜகவினர் உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இனிமேல் பார்க்கிறாங்களா, வராங்களா, வருத்தப்பட்டாங்களா? நீங்க போனதுக்கு என்ன நடந்துச்சு? அண்ணாமலை அவர்கள் ஒரு மாதிரி கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உங்களை சார்ந்திருந்த கட்சியினர் என்ன ஆனாங்க? ஒரே நாள்ல போயிட்டாங்களா எல்லாரும்? நிறைய வருத்தப்படுறாங்க பெரும்பாலானோர் வருத்தப்படுறாங்க. இனி மதுரை அரசியல் நாங்க என்ன செய்ய போறோம் தெரியல அப்படின்ற அளவுக்கு அவங்களோட எண்ணம் இருக்கிறது. பெரும்பாலோர் கூட வர்றேன்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து நான் ஒரு செடியா ஒரு நல்ல இடத்துல இல்லாம நான் அவங்கள அழைத்து கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? அதனால அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு எது மனசுக்கு கரெக்டாக படுதோ அதை சிந்தித்து உங்களுக்கு ஏற்ற ஒரு முடிவை எடுங்க அவ்வளவு அப்படின்னு சொல்லணும். இல்லை ஒன்னா சேர்ந்து பிறக்கலை, பல இடத்துல பிறந்திருக்கிறோம், வந்து ஒன்னா வந்திருக்கிறோம், ஒரு லைன்ல அண்ணன் தம்பியா நம்ம பழகணும். நல்லா எங்களோட நல்ல ஒரு பெரிய உணர்வோட எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பெரும்பாலானோர் வந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அதற்கான காலம் கனியும். நிச்சயமாக நான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒத்துழைத்து மதுரை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பல்வேறு பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகி அவங்களை பார்த்து கூட இருக்க மாட்டேன். அவங்க எல்லாம் போன் பண்றாங்க, நாங்க நினைச்சதை நீங்க பேசிட்டீங்கன்னு, நீங்க போகும்போது சொல்லுங்களேன் நாங்க வந்துடுறோம்னே அப்படின்ற போன் மெசேஜஸ் வாட்ஸ்அப்பு இந்த ரெண்டு மூணு நாளா நான் பிஸியா இருந்துகிட்டே இருக்கிறேன். நான் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கேன். அதனால நிச்சயமாக தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனால என்னோட இது வந்து இது தமிழ்நாட்டுக்கு BJP சென்ட் ஆகவே ஆகாது. ஆமா, இங்க வந்து திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும். அதுலயும் குறிப்பாக நிச்சயமாக திமுக தான் இன்றும் என்றும் தமிழ்நாட்டிற்கான ஒரு கேடயமாக இருக்க முடியும்ன்ற என்னோட கணிப்பு. இவ்வளவு ஒரு அனுபவங்களுக்கு பிறகு என்னுடைய உணர்வு அதுவாகத்தான் இருக்கிறது. நிச்சயமா, அதாவது ஒரு இராணுவ வீரரின் உடலுக்கு மரியாதை செலுத்த சென்ற இடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்க கூடாது அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கருத்தாக இருக்கிறது. அதையொட்டிதான் பல கேள்விகள் உங்களிடம் வந்து கேட்கப்பட்டன. இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளமைக்கு நன்றி மேடம். தேங்க்யூ.